வாழ்த்தி வணங்கி மகிழ்ந்து நடுவர் அவர்களே சொல்லுங்க வந்ததிலேந்து கந்தசாமி என்ன நடுவர் அவர்களே நடுவர் அவர்களே நடுவர் நடுவுல உட்காராம நடு தெருவுல நிக்கிறிய இல்ல நடுமில நேர்மையான சிகரம் நான் தான் நான் என்ன கேக்குறேன் உங்களை வாழ்த்தலான்னு அழகா ஒரு கவிதை ஒண்ணு எழுதுனேன் அப்படியா ஆமா நான் வந்து நின்னோடையும் என்னோட கலரை பத்தி பேசினதுனால குளிக்கணும்னா வேணும் சோப்பு
வீட்ல தரையில போடுவாங்க மாப்பு. பட்டிமன்ற நடுவர் தான் நீங்க தான் டாப்பு. எதிரணில இருந்து பேச வர்றது ரெண்டும் டூப்பு. இப்ப ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வரும் பாருங்க, கிளாப் 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 வந்துருச்சியா கிளாப். என்ன பிச்சை எடுக்கிற அளவுக்கு வச்சிடாதீங்க, பாவம் பேமெண்ட் கொடுக்க மாட்டாரு. ஆமா ஆமா, நடுவர் அவர்களே அண்ணன் வந்து பேசிடுச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி நான் எப்படி எல்லாம் இருந்தேன், எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்டாட்டி அதை வாங்கித்தா, இதை வாங்கித்தா, அதை வாங்கித்தான்னு கேக்குறானு. நான் தெரியாம தான் கேக்குறேன். கட்டுன பொண்டாட்டி கட்டுன புருஷன்ட்ட தான் வாங்கி தர சொல்ல முடியும். கண்டவன்ட்டே போய் கேட்க முடியும். கண்டவன்ட்டே கேட்க முடியும். நீ மனுஷன், நீ எனக்கு கோவம் வந்தா, எனக்கு கோவம் வந்தா என் புருஷன அடிப்பேன். என் புருஷன் என்கிட்ட அடி வாங்குவாரு. அவர் அடிக்கிறதே இல்ல. ஆமா, என் புருஷன நான் அடிப்பேன். ஆமா, என் புருஷன் என்கிட்ட அடி வாங்குவாரு. அவ்வளவுதான், ரெண்டு வேலையும் ஒண்ணுதான். ஒன்லி நீங்க மட்டும்தான் ரிப்பீட். இன்கமிங்கே கிடையாது, அவுட் கோயிங் தான். ரைட், ஓகே. நீங்க வண்டி வச்சிருக்கீங்கல்ல, அந்த வண்டியோட விலை எவ்வளவு? அது 80,000 ரூபாய். 80,000 வண்டி. ஆமா. ஓட்டிட்டு போறீங்க. ஆமா. ஆஃப் ஆயிடுச்சு. ஆமா. என்ன பண்ணுவீங்க? ஒரு 5 மிதி மிதிப்பேன். அப்பவும் ஸ்டார்ட் ஆகல. ஒரு 10 மிதி மிதிப்பேன். அப்பவும் ஸ்டார்ட் ஆகல. ஒரு 20 மிதி மிதிப்பேன். நல்லா கேட்டுக்கங்கக்கா. ஆமா. ஆற்றால் 80,000 கொடுத்து வாங்குற பைக்கையே ஸ்டார்ட் ஆகலனா? ஆமா. 5 மிதி, 10 மிதி, 20 மிதி மிதிக்கிறார். ஆமா. நல்லா கேளுங்க, உன்னிப்பா கேளுங்க. 50 பவுன் நகை போட்டு. ஆமா. 50,000 ரொக்கம் கொடுத்து. ஆமா. ஓட்ட தெரியாத உங்களுக்கு ஓட்டுறதுக்கு பைக்கையும் வாங்கி கொடுத்து உங்களை ஓட்டிக்கிட்டு வரமே. ஆமா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க சொல்றத நீங்க கேட்கலனா உங்களை தூக்கி போட்டு மிதிச்சா என்ன தப்பு? தப்பே இல்ல. குடும்ப விலங்கும் கேட்டுங்க, இல்ல வேற கை தட்டுறீங்களாக்கும். இப்ப நான் என்ன கேக்குறேன், நீ சிரிக்காதம்மா. இப்ப நான் இப்ப விஷயத்துக்கு வர்றேன். இப்ப நீ என்ன பண்ற, நான் 79,000 போட்டு பைக்கு வாங்குறோம். ரிப்பேர் ஆகி போச்சுன்னா 5 மிதி மிதிப்பேன், 10 மிதி மிதிப்பேன், 50 மிதி மிதிப்பேன். செட் ஆகலன்னா அந்த பைக்கை கிடாசிப்ட்டு அடுத்த எக்ஸ்சேஞ்சில் அடுத்த பைக்கை வாங்குவோம். ஓகேவா? அப்போ நடுவர் இப்போவே தீர்ப்பு சொல்லிட்டார், உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். கல்யாணம் வேண்டான்னு தீர்ப்பு சொன்னார்னா அவர் எங்கள் அக்கா சொன்ன மாதிரி லூசு. கல்யாணம் வேணும்னு தீர்ப்பு சொன்னாருன்னா அவர் நாங்க சொல்ற மாதிரி நல்ல மனுஷன். இப்ப தீர்ப்பு நீங்க உங்க வாயாலே சொல்லிட்டீங்க. என்ன அப்படியா? அப்படியா? ஆனா என்னதான் இருந்தாலும் இந்த 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 குறவும் குறத்திக்குள்ள ஒரு அப்படியே லவ்ஸ் தானா வரும் பாருன. இது குறத்தி நான் குறவும். அரே சாமி, அரே குறத்தியோ, அரே சாமி, நிம்பிள் துப்பாக்கி காடே சுடுது, கவுஜாரி சுடுது. அரே சாமி, நிம்பிள் துப்பாக்கி மகாத்மா காந்தியை சுடுது, இந்திரா காந்தியை சுடுது. அரியே குறத்தியோ, நாங்க புதுசா, நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தான். அதுல அற்புதமான ஒரு வரி கொடுப்பானே, இந்த குறத்திய நான் பார்க்க, குறத்தி என்ன பார்க்க, அவன்லாம் நான் பார்க்க, அவ என்ன பார்க்க, கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும், காதல் வேலை வீசிக்கிட்டோம். கண்ணாலே ரகசியம் பேசிக்கிட்டோம் நாங்க ரெண்டு பேரும், காதல் வேலை வீசிக்கிட்டோம். பெத்தாலும் ஒன்னு ரெண்டு பெத்து போடுவோம், அதுக்கு ரெண்டு பேரும் ஒத்துமையா பாடுபடுவோம். நாங்க புதுசா, சண்டையா இருந்தாலும் சரி,
பாசிமணி ஊசிமணி விப்போமுங்க, ஆனா காசுக்காக மனத்தைய விக்க மாட்டோம். பாசிமணி ஊசிமணி விப்போமுங்க, ஆனா காசுக்காக மனத்தைய விப்போமுங்க. நரி கொம்பு வித்தாலும் விப்போமுங்க, ஆனா நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம். நாங்க புதுசா எங்க தங்கச்சி மேல நீங்க பாசம் வச்சாலும் அது ஏன் தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ணாது? ஆமா, சரியா? அதே மாதிரி நீங்க எங்களுக்கு தாலி கட்டின புருஷன், அதனால எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டீங்கன்னு நாங்க நம்பிக்கை வைக்கிறோம். நம்பிக்கை வைக்கிறீங்க, அதே நம்பிக்கைய நீங்க எங்க மேல வைக்கிறீங்களா? வைக்கிறியா? சந்தேக பிரவியாவே இருக்கீங்களா? அதெல்லாம் விடுங்க, இதுல பொண்டாட்டி தான் புருஷனை சந்தேகப்படுறேன்னு ஒரு பேச்சு வேற, அத விடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்தேன்னு சொன்னார்ல, சந்தோஷமா தாங்க இருந்தீங்க, ஊரு ஊரா சுத்திட்டு இருந்தீங்க. உங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கிடைச்சிருக்காது, இல்ல ஆனா ஊருக்குள்ள உங்களுக்கு நிறைய பேர் இருந்திருக்கும். என்ன பேரு? முள்ளமாரி, முடிச்சவிக்கு, நாதாரி, ஊதாரி, புறம்போக்கு, குட்டிச்சத்துல உட்காரவன், தருதுல. இவ்வளவு பேர் வாங்குறீங்கல்ல? ஆமா, இவ்வளவு பேர் வாங்குறாங்கல்ல? ஆமா. அவங்க சொந்த கால்ல நிக்கணும், பந்த கால் போட்டு உள்ள வர்றமே. நாங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? இங்க பாருடி, மேரியோட புருஷன் போறான். ஆஹா, இங்க பாருடி, மேரியோட அத்தான் போறான். ஆஹா, அப்படின்தான் பேரு. இதுக்கு முன்னாடி நீங்க எவ்வளவுதான் சுட்டித்தனம் பண்ணிருந்தாலும் அந்த சுட்டித்தனத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்ப ஒரு திருவிழா நடக்குதுன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த தனிநபரா இருக்கவனை கூப்பிட்டு உட்கார வைக்க மாட்டாங்க. ஆமா, ஏ அவன என்னடா கேக்குற? அவன் சின்ன பையன், அவன என்ன கேக்குற? நம்ம என்ன சொல்றது, குடும்ப ஸ்திரீகளா சேர்ந்து உட்காருவோம் சொல்லி பேசி முடிப்பாங்க. ஆனா இதே அவனுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த பையனை கூப்பிடுங்கடா, அவனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு, அவனும் ஒரு குடும்பஸ்தன் அப்படிங்கிற அங்கீகாரத்தை உங்களுக்கு குடுக்கறமே, இந்த அங்கீகாரம் கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைக்குதா? கிடைக்குதா? ஊர் ஊரா சுத்திக்கிட்டு இருப்பான் பையன், அப்பா சொல்லுவார், இங்க பாருடி, ஏய் கண்ட பசங்களோட சேர்ந்து ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கான், ஒழுங்கா நேரத்துக்கு உன் பிள்ளைய வீட்டுக்கு வர சொல்லு. ஆமா, அப்படின்னு அம்மா பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாரு. ஆமா, பொண்டாட்டி சொல்லுவா, இருங்க அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டா சரியாயிரும். கால் கட்டு போட்டா சரியா போடும். கால் கட்டுனா என்ன? கல்யாணம், ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டா சரியாயிரும் சொல்லுவாங்க. ஆமா, அந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவங்க வந்து எங்களை தேடி கல்யாணம் பண்ணிக்கிறாங்களாம். உன்னையும் ஒரு பொண்ணு மனசு உணர்ந்து காதலிச்சு வேற கல்யாணம், எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பேச்சு அங்கே வந்து பேசுறேன். ஆனா நடுவர் அவர்களே சொல்லுங்க, எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது? எனக்கு ரொம்ப வருத்தம். என்னது? எங்க ஊர்ல அழகு நான் அழகு, அப்படி ஒரு அழகு, ஆஹா, அப்படி ஒரு அழகுக்கா, அழகு நான் அழகு, அப்படி ஒரு அழகு, தொட்டு பொட்டு வச்சுக்கலாம், அப்படி ஒரு அழகி எங்க ஊர் சுத்து வட்டாரத்துல இல்ல. அடே சாமி, உண்மையா? அந்த பொண்ணுக்கு நடந்ததோ ஒரு காதல் திருமணம். காதல் திருமணம். அப்படியா? அவளுக்குன்னு ஒரு இளவரசன் வந்தான். ஆஹா, அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு அந்த பொண்ணு? யார் தெரியுமா? யாரு அந்த பொண்ணு? யார் தெரியுமா? யாரு? சாச்சா தான் தான் தான். ஏ பாப்பா, இது பொண்ணாது திருவாரூர் தேர் மாதிரி இருந்துகிட்டு சொல்லுங்க. ஆனா நடுவர் அவர்களே, என்னைய காதலிக்கும் போது நீங்க சொல்றீங்களா திருவாரூர் தேர், நான் நடந்து போனா தேருன்னு என்னோட நடைய பார்த்து காதலிச்சாருங்க. என் புருஷன் தான். என்ன மானம் உள்ள பொண்ணு, என்ன மதுரையில கட்டாக, அம்மன்னா குடையல் கட்டாக, என்ன மாய வரதுல கட்டாக, என்ன அந்த ஊர்ல கேட்டாக, என்ன இந்த ஊர்ல கேட்டாக, உள்ளூர்ல ஒரு கம்யூனிட்டி பைய கூட கிடைக்கல. பேச்ச பேசுறத பாரு, நியாயமா பேசணும். ஆனா நடுவர்கள், இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதான் தான் சொன்னார்.
நானா சொன்னேன், எனக்கு எப்படி தெரியும், கண்ணன் சொன்னாரு. எங்க என்ன பத்தி தெரிஞ்சதுனால தாங்க என் மாமனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பொண்ணே குடுக்கலனாலும் பரவாயில்ல, வாடி கூட்டிட்டு ஓடி கல்யாணம் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்லங்க. கல்யாணம் பண்ணி மறுநாளே கரியாணம் பண்ணி மறுநாளே நான் என் மாமியா குடும்பத்தை பிரிக்கலன்னு. பிரிக்க மாட்டேன், பிரிக்கல, நல்ல புள்ள. கல்யாணம் பண்ணி மறுநாளே என் புருஷனை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். பின்ன பிரிக்க வேணாம், ஏத்துட்டு வந்துருங்க, வேலை முடியுது இல்ல. குடும்பம் காலடி எடுத்து வைக்கவே குட்டி சோறு தானே, வேற ஒண்ணுமே தேவையில்ல. நான் என்ன கேக்குறேன், கல்யாணம் பண்ணி வாசப்படியில் அடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஒத்த அடுப்பா இருந்தது, 13 அடுப்பா போச்சுன்னு சொன்னீங்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கேக்குறதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. சொல்லுங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணி அடிக்கிறீங்க, குடி பழக்கம் இருக்கு, தம் அடிக்கிறீங்க, சீட்டாடுறீங்க, என்ன சொல்றது, சேராத கூட்டத்தோட சேர்ந்து தேவையில்லாத அட்டூழியம் எல்லாம் பண்றீங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க தாலி கட்டி வந்ததுக்கு அப்புறம் ஐயா குடிக்காத குடல் வெந்து போயிடும், தம் அடிக்காத நுரையீரல் போயிடும், சீட்டாடாத எனக்கு என் பிள்ளைங்களுக்கு, எனக்கு பிறகு போற பிள்ளைங்களுக்கு கேவலமா இருக்கும். இவ்வளோத்தையும் நாங்க சொல்றோமே, கல்யாணம் பண்ணதோட நாங்க சொல்ற எதையுமே கேட்காத நீங்க உங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வந்துருங்க, நம்ம தனி உழ வச்சுக்கோன்னு சொன்னோடனே வந்துடுறீங்களாமே, அது எப்படி? இப்ப நான் என்னென்ன சொல்றேன், இப்ப இவங்க என்ன பண்றாங்க, டேய் தண்ணி போடாதரா, ஏன் மானம் கட்டவனே தண்ணி போடாத ரோட்டில் நின்று திட்டுற, ஏன் அறிவு கட்டவனே தம் அடிக்காதரா ரோட்டில் இருந்து திட்டுற பொண்டாட்டியாக இருக்கிற நீ, ஏன் மானம் கட்டவனே கெட்ட பழக்கத்துக்கு அடிபடாதரான்னு ரோட்டில் நின்று திட்டுற நீ, ஒரே ஒரு சமாச்சாரம் மட்டும், அப்படியே ராத்திரி நம்ம 9 மணிக்கு படுக்கக்குள்ள, ஏங்க என்னடி இந்த ராத்திரியில் அப்படி ஓரமாக போய் படுப்போம் இல்லைன்னு, அப்போ மட்டும் பொண்டாட்டி ஏங்க என்னடி ஐயா ஏங்க, தான் காலம் பூரா ஒன்றை பார்த்து நாங்கள் ஏங்க, இல்லை உங்கள் அம்மாவுக்கும் எனக்கும் செட் ஆகாது தனி கொடுத்தனம் போலாமான்னு, இந்த மேட்ரை மட்டும் ஏன் நீ ராத்திரி 9 மணிக்கு சொல்கிறீங்கன்றது தான் என் கேள்வி. நான் என்ன கேட்குறேன், தண்ணி அடிக்கிறது எங்கே அடிக்கிறிய, தண்ணி அடிக்கிறத எங்கே அடிக்கிறிய, ரோட்ல அடிக்கிறோம், தம் அடிக்கிறத ரோட்ல அடிக்கிறோம், சீட்டாடுறத ரோட்ல அடிக்கிறோம், தேவையில்லாத நட்பு, தேவையில்லாத நட்பு வெளியில அடிக்கிறோம், எல்லாமே வெளியில தானே பண்றீங்க. அப்ப வெளியில பண்ற விஷயத்தை வெளியில தான் பேச முடியும், வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்தை வீட்டுக்குள்ள தாயா பேச முடியும். நான் என்ன கேக்குறேன், தம் வெளிய அடிக்கிறோம், வீட்ல அடிச்சா உருறியா ஒரு வாட்டர் பாக்கெட் கலந்து அடிச்சு, மாமா இந்த மாமா ஒரு சில்லி சிக்கன் சிக்கன் ஃப்ரை எல்லாம் வறுத்து வைக்கிறேன் சாப்பிடுங்கன்னு என்னைக்காவது சொல்றீங்களா? ஏன் நாங்க தண்ணி அடிக்கிறோம், ஒரு பெசேச விரட்டணும்னா பேய உள்ள இறக்க வேண்டியதா இருக்குது, என்ன பண்ணுவே? நான் என்ன கேக்குறேன், உங்களுக்கு தண்ணி அடிக்கிற அம்புடுத்தானே, வீட்டுல அடி பம்பு இருக்குல்ல, தண்ணி அடிச்சு பொண்டாடிக்கு ஒத்தாசையா குடுங்க, புக வரணும் வாயில இருந்து அவ்வளவுதானே, வீட்டுல அடுப்பறிக்கிறோம்ல விறகு வச்சுதானே அடுப்பறிக்கிறோம், ஊது குலைய எடுத்து அடுப்ப ஊதுங்க வாயில இருந்து புக வந்துட்டு போகுது, சீட்டு விளையாடணுமா, பிள்ளைங்களோட உட்காந்து திருடம் போல சீட்டு விளையாடுங்க, யாருங்க உங்களை வெளியில போக சொன்னது, நீங்க எங்க கொஸ்டின் வச்சாலும் நாங்க பதில் சொல்லுவோம். ஒண்ணுமே புரியல, மாமா மாமா நல்லா உடனே வந்து மாமா நல்ல குரு காப்பி நல்ல சூடா மாமா காபி சாப்பிடுங்கோ மாமா, மாமா காபி சாப்பிடுங்கோ மாமா, என்னடா இன்னைக்கு 5 மணிக்கு காப்பி கொடுக்குறாளே எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த காப்பியை கொடுக்கும் போதே மாமா பெட் காபி சாப்பிடுங்கோ மாமா, மாமா பெட் காபி சாப்பிடுங்கோ மாமான்னா வாயை கழுவுறண்டின்னே, இது பெட் காபி சாப்பிடுங்கோன்னா 2 வாய் தானே குடித்தேன். என் முண்டாட்டி சொல்கிறா, மாமா இன்னைக்கு ஃப்ரீ தானே, ஞாயிற்றுக்கிழமை தானே, எங்கேயும் போகலையானே, ஐ ஆம் ஃப்ரீ, எங்கேயும் போவல்றி, ஐ ஆம் வெரி ஃப்ரீடுன்னு. அம்மா தம்பியும் பாப்பாவும் வந்திருக்காங்க மாமா அப்படின்னா, எதுக்குடி இப்போ தம்பியும் பாப்பாவும் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்காங்க மாமா, ரைட்ரு என்னடி இப்போ விஷயம்னு, ஒன்றும் இல்லை மாமா, ஒரு 30 பேண்ட்டும் 40 சுடிதாரியும் ஊற வச்சுருக்கேன்னா.
ஒரு காப்பி பண்ண வேலை என்னாச்சு? அண்ணே 5 மணிக்கு அடிச்சு தொவிச்சு அரைச்சி முறுக்கி 8 மணி வரைக்கும் அடிக்கிறண்ணே. ஒரு காப்பி பண்ண வேலை தொவிச்சு முறுக்கி கொடுக்குறேன், ஊட்ட சுத்தி காய போடுறா. ரோட்ல போற கம்மநாட்டி பையன் என்ன சொல்றான், அம்மா ஒரு பொம்பளையா இவ்வளவு துணிய நீயா துவைக்கிற, உள்ள துவைக்கிறது நானு, பேர் வாங்குறது இவங்க. இன்னைக்கு பொழப்பு அப்படி போயிட்டு இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், ஒரு நாள் நாங்க பேர் வாங்குறதே உங்களால பொறுக்க முடியலையே. காலை 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்க பெத்த பிள்ளைங்களை பார்த்து உங்களுக்கு ஆபீஸ் போறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்து உங்களை ஆபீஸுக்கு கிளப்பி மாமன் மாமியாவுக்கு என்ன பிடிக்கணும் அவங்களுக்கு தனியா சமைச்சு கொடுத்து மத்தியான சாப்பாட்டுக்கு பிள்ளைங்களுக்கு சமைச்சு கொண்டு போய் ஸ்கூல்ல கொடுத்துட்டு வந்து சாயங்காலம் ஸ்நாக்ஸ் செஞ்சு வச்சு நைட்டு உங்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து நீங்க படுக்க போகும்போது கால் வலிக்கும் காலை புடிச்சு விட்டு இவ்வளவுத்தையும் பண்ணிட்டு பின்னாடி தூங்கி முன்னாடி எழுறாளே அந்த மனைவியால உங்களுக்கு என்னங்க சங்கடம், என்னங்க சந்தோஷம்? இது ஒண்ணு மட்டும் நடக்காதுன்னு எந்த பொம்பளையாவது நீங்க நல்லா சொல்லுங்க. உங்க அக்கா எங்க அம்மா பண்ணிருக்கோம், இப்ப இருக்கிற புள்ளிவ யாராவது வீட்டுக்காரன் காலை தொட்டு மெதிச்சு விட்டுருக்காங்கன்ற? எப்ப தெரியுமா மெதிப்பாங்க? ஏன்னா 1ஆம் தேதி ஆனா என் பொண்டாட்டி என்ன தெரியுமா பண்ணுவா, 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் அம்மா ஏங்க ஐயா ஏங்கன்னுவான். 5ஆம் தேதிக்கு மேலே என்ன தெரியுமா பண்ணுவான், ஏங்க சார் இருக்காரா, அது எங்கே கிடக்குதுன்னே தெரியல, இந்த சேர் டேபிள் கிடக்கிற மாதிரி சொல்லுவாள். நீங்கள்லாம் காலை பிடிச்சி விட்றீங்களா நீங்கள், எங்கே இதெல்லாம் எங்கேயுமே நடக்காதுன்னே, எங்கேயுமே நடக்காத ஒருத்து ஒன்றே ஒன்று சத்தியமாக சொல்கிறேன். என்ன என்னன்னு கேட்குறீங்களா? என்ன அடி என்ன அடி பந்தாட்டும் பாப்பா கல்லே, எங்க முன்னாடி வந்தாட்டும் ரோசா கல்லே, அரேழு நல்லாக்க பண்ணம்மா, ஆசா தாத்து ராஜாடி கண்ணம்மா, அவளை நினைச்சு ஓடல அவ இடிச்ச கதைய போடல, அவ யார பார்த்தோ சிரிக்க இவன் தன்னைத்தான் நினைக்க, பரதலைய சீவி பவுடர் அள்ளி பூச்சி கால் வலிக்க அளஞ்சு அவன் காதலிச்சா மச்சு, எங்க மையா மட்டும் எழுதுறீங்க கண்ணுல, சேர்த்து பொய்யும்தான் எழுதுறீங்க கண்ணுல. போகப்படா, தீர்ப்பை கேட்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா கொலையே நடக்கும். நீர் அங்க ரூட்டு போறது தெரியும், அம்மா என்ன சொல்லுது, இரு பார்த்துட்டு போவோம்னு சொல்லுது. இந்த சாக்குல அண்ணன் எந்திரிச்சு போறாரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, அம்மா சொல்லுது கொஞ்ச நேரம் இருன்னு சொல்லுது, தீர்ப்பை கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு முக்கியமானது என்னுடைய தீர்ப்பு. நான் என்ன தலைப்புக்குள்ளே வல்ல நடுவேன், ஏன் தலையை நீட்டிட்டு இருக்கீங்க சொல்லுங்க. இவ்வளவு வேணாங்க, நான் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சந்தோஷம் பேச வந்திருக்கேன். ஆமா, என் வீட்டுக்காரு நானும் திருச்சி உச்சி பிள்ளையார் கோயிலுக்கு சாமி கும்பிட போயிருந்தோம். ஆமா, போனதோட சொன்னேன் மாமா சாமி கும்பிட்டு வெளில வந்தோம், ஒரு பெரிய யானை நின்னுச்சு, எல்லாரும் போய் அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. நான் கேட்டேன், மாமா இந்த அர்ச்சனை தட்ட வச்சுக்கங்க, நானும் போய் இந்த யானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். ஏன் புருஷன் சொல்றாரு, எடியே ஒரு யானை இன்னொரு யானைக்கு ஆசீர்வாதம் பண்ணாது, வந்துருன்னாருங்க. காதலிச்சு இத்தனைக்கும் கல்யாணம் பண்ணிருக்கோம், அதெல்லாம் விடுங்க. ஒரு நாள் எனக்கு வைரத்தோடு போட்டா கருப்பா இருக்கிறதுக்கு அப்படி எடுப்பா இருக்கும்னு சொன்னாங்க. ஆமா, நானும் என்ன பண்ண ஆசைப்பட்டு என் புருஷன்ட்ட, மாமா எனக்கு ஒரே ஒரு வைரத்தோடு வாங்கி கொடுங்களேன்னு வைரத்தோடு தாங்க கேட்டேன். மனுஷன் பேசாத பேச்செல்லாம் பேசிட்டு ஆபீஸுக்கு போயிட்டாரு. சரி, நான் சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வைரத்தோட்டோட வந்தார். எனக்கு ஒரே சந்தோஷம், நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படி சர்ப்ரைஸா கொண்டு வந்து இன்ப அதிர்ச்சியா குடுக்கறாரேன்னு. என்ன மாமா காலையில சண்டை போட்டுட்டு போனீங்க, இப்ப வைரத்தோட்டோட வரீங்களேன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்லடி, வேலை பாக்குற இடத்துல நான் அமைதியாவே இருந்தேன், என்னோட தோழன் கேட்டான் ஏன் அமைதியாவே இருக்க அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என் பொண்டாட்டி வைரத்தோடு கேட்டாடா, வாங்கி கொடுக்க என்கிட்ட வழி இல்ல, வழி இருந்து வாங்கி கொடுக்க கூடாதுன்னு ஒரு வைராக்கியத்துல இருக்கேன்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவன் சொன்னான், பொண்டாட்டி என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் வாங்கி கொடுத்துரு, இல்லனா அடுத்த ஜென்மத்திலயே அவ தான் உனக்கு பொண்டாட்டியா வருவான்னா. அடுத்த ஜென்மத்துல நீ அற்புதம் தாயா, நூத்துக்கு நூறு உண்மை. ஆனா அவர் அப்படி நினைச்சாலும் சந்தோஷமா இருக்கிற நான் என்ன தர்மா நினைப்பேன், என்ன நினைச்ச, வீரத்தில கட்ட பொம்மே ரோசத்தில பூமதோர சூரத்தில நீயும் மாறு தேசிங்க அட.
விளையாடுவோம். என்ன விளையாட்டு தெரியுமா? என்ன விளையாட்டு? கிரிக்கெட்.
அடுப்படியில நிக்கும், நான் அந்த அடுப்படியோட வாசப்படியில நிப்பேன். ஏன் மாமியா கோவம் அவங்க அம்மா அவங்களுக்கு சீதனமா கொடுத்த செம்பு நெளிஞ்சு போயிருக்கும், அதை எடுத்து வீசுவாங்க. நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம் வேலை, நல்லா கிரிக்கெட் விளையாடுங்க, குடும்பம் விளங்கி விடும். இவங்களையும் கேட்டு ஏக்கா நீங்களும் கிரிக்கெட் விளையாடுங்க, குடும்பம் விளங்கி விடும். நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு கல்யாணத்துக்கு அப்புறம் துன்பம் தாங்க, சந்தோஷமான வாழ்க்கை கல்யாணத்துக்கு முன்னாடி தான் பேசுறாங்கல்ல. ஒண்ணு கேக்குறேன், கல்யாணத்துக்கு முன்னாடினே வச்சுக்குவோம், இப்ப நீங்க கல்யாணம் பண்ணல, உங்க ஃப்ரெண்டோட அம்மாவ என்னன்னு கூப்பிடுவீங்க? என் ஃப்ரெண்டோட அம்மாவ அம்மான்னு கூப்பிடுவேன். தங்கச்சிய? தங்கச்சின்னு கூப்பிடுவேன். என்ன தப்பு? நாங்களும் டா போட்டா என்ன தப்பு? நீங்க ஒரு நாளைக்கு 1000 தடவை டீ போட்டீங்கன்னா நாங்க ஒரு நாளைக்கு 500 தடவை டா போட்டு போறோம். நாங்க டியர் அப்படிங்கிறதுக்காக டீனு அதை ஷார்ட்டா சொல்லுங்க. நாங்க டார்லிங் அப்படிங்கிறதுக்காக டான்னு கூப்பிடுறோம். ஏ எப்படி போனாலும் ரூட் இடிக்குதியா, எந்த பக்கம் போனாலும் சைடுல இடிச்சிட்டே தான் இருக்குது. நான் என்ன கேக்குறேன், பிச்சுப்ளான் வேலைக்கு போறாங்க, கவர்மெண்ட் ஒர்க்கரா இருக்காரு. ஆமா, அந்த அண்ணன் வீட்ல இருந்து வேலை வாசப்படிக்கு இறங்கணும்னா ஒரு 3 படி இறங்கி வந்துதான் போகணும். இப்ப வரைக்கும் நல்ல மனசு சைக்கிள்ல தான் போறாரு. ஆமா, அந்த சைக்கிள்ல இறக்கும் போது கால செருப்பு போட்டுருந்தா மணல் கடந்து சறுக்கி விட்டுருங்கிறதுனால கால செருப்பு மாட்டாம இறங்கி வருவாரு. சரி, பின்னாடியே எங்க அண்ணி என்ன பண்ணுவாங்க, அந்த செருப்பு எடுத்து கொண்டு வந்து வாசல்ல கொடுப்பாங்க. சரி, அதை மாட்டிக்கிட்டு சைக்கிள் எடுத்து கிளம்பி போயிருவாரு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, எங்க வீட்டுக்கு போறாரு. அது எந்த செருப்பு எங்க போய் நிக்குது பாரு அப்படின்னு அங்கிட்டு நிக்குதுல கண்ணன்ன என்ன பெரிய ஆளா? அந்த அண்ணன் மனைவி என்ன பண்ணுச்சு, ஒரு ஆடு ஒரு நாய் வளர்த்துச்சு. நாயும் ஆடும் வளர்த்துச்சு. இவர் சேராதவங்களோட சேர்ந்து ஆட்டை கொண்டு போய் அடிச்சு சாப்பிட்டாரு. மறுநாள் காலையில வீட்டுக்கு வர்றாரு, மனைவி திண்ணையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கு. பார்த்தா பக்கத்துல இவர் அடிச்சு சாப்பிட்ட ஆடு நிக்குது. ஐயோ, வந்தோனே கேக்குறாரு, ஹே என்னடி ஆடு இங்க நிக்குது? ஏய்யா வந்தோனே நல்லா நிக்கிற ஆட்ட கேக்குறேன், ராத்திரில இருந்து நான் வளர்த்த நாய காணா, அதெல்லாம் கண்டுபிடியானு நாய் அடிச்சு தின்ன பரம்பரையெல்லாம் வந்து உட்காந்து பேசி என்ன பேச்சுங்க? நான் ஒரு காதலுங்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த காதலு கூட பொண்ணு வேணும். ஆமா, கல்யாணம் பண்ண பொண்ணு வேணும். ஆமா, இப்ப நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிருக்கீங்களே, நீங்க அவருக்கும் அவர் உங்களுக்குமா தாலி கட்டி இருக்காரு? நியாயமா தம்பா தெரியுது. சரி ரைட், வேணும்ல. ஆமா, இப்ப வயசான அந்த அம்மா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க. ஆமா, இப்ப இவங்களுடைய பேர குழந்தை இவங்க கிட்ட வந்து, ஒருவேளை இவங்களுக்கு காதல் கல்யாணமா இருந்திருந்தா, கற்பனை காதல் கல்யாணமா இருக்கு, அந்த காலத்துல நம்ம இங்க பஸ் ஏறி போய் காதலிக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு ஆத்தங்கரையில போவாங்க, அல்லது தென்னந்தோப்புக்கு போய் மரவானின்னு பேசுவாங்க, இல்ல அதுவும் இல்ல, எங்கேயோ ஒரு தூரத்துல இருப்பாங்க, எங்கேயோ ஒரு தூரத்துல தாத்தா இருப்பாரு, கண்ணால பேசிக்குவாங்க. ஆனா அந்த பேரை வந்து சொல்லும் போது அந்த காதலோட அழகையும் அந்த பாட்டியோட அழகையும் சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா, பம்பு சட்டு தண்ணீர்ல அவ குளிக்க, தென்னமர உச்சியில நானும் இருப்பேன், தென்னமட்ட தேனை ஒண்ணு என்ன கடிக்க, கத்திக்கிட்டு பல்பயிரிப்பேன், கெண்ட மீன போல
இறந்த காலம் பார்த்தது தாயி இவ இப்ப கூட சரியாராகி சிவகாசி வெடிய திரிகின்றிய உன்னை எந்த காலம் பார்த்தது தாயி இவ அந்த காலாய் சரியாராகி உன்னை எந்த காலம் பார்த்தது தாயி இவ இப்ப கூட சரியாராகி நடுவரவர்களே முடிச்சிடுறேன் நிறைவா ஒரே செய்தியோட முடிச்சிடுறேன் நடுவரவர்களே நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இந்த மாரியம்மன் எனக்கு விட்ட சாபமோ இல்லது எனது கணவருக்கு விட்ட சாபமோ என் கணவர் முடியாம இருந்தார்னு வைங்களேன் உடனே நான் என்ன பண்ணுவேன் அவர் போயிருக்க மலம் நீர் ரெண்டையும் எடுத்துட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு வந்து தொடச்சு விட்டு அக்கம் பக்கத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து டாக்டர்கிட்ட அவர் கட்டின தாலியை முத கொண்டு வித்து தரேன் எவ்வளவுதான் செலவானாலும் அவரை காப்பாத்திருங்கன்னு நம்ம காலை பிடிச்சி கதறுவோமே இவ்வளவும் நடக்கும் ஆனா இதே நான் முடியாம இருந்து எனக்கு அதே ஒரு நிலைமை வந்திருந்தா என்னோட புருஷன் உள்ள வருவாருன்றீங்களா வரமாட்டார் உடனே எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவார் உங்கள் பொண்ணுக்கு முடியலை வேகமாக வாங்க உடனே என் நாத்தனாருக்கு ஃபோன் பண்ணுவார் உங்கள் அன்னிக்கு முடியலை நீ வான்னு உடனே என் மகளுக்கு ஃபோன் பண்ணுவார் உங்கள் அம்மாவுக்கு முடியலை வந்து பாருன்னு ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தாய் ஒரு அளவு வரைக்கும் தான் உங்களுக்கு சேவை செய்ய முடியும் கல்யாணம் ஆன பிறகு மனைவி என்பவள் தாயாகவும் மனைவியாகவும் இருந்து உங்களுக்கு அத்தனை சேவையும் செய்கிறாளே என்றைக்குமே என்னைக்குமே இன்னைக்கு இல்லை என்னைக்குமே கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை முழுமை அடையுது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா அருமையா சொன்னது என்னவோ நியாயமாத்தான் தோணுதுன்னு எங்கூர்ல ஒரு அக்கா என்ன பண்ணுச்சுன்னா அந்த பொம்பளைய நம்பாதீங்கன்னு சொல்றதுக்கு ஒரு சமாச்சாரம் என்னன்னா ஒரு அக்கா சாய்க்கிட்டு போடாது வெறும் புடவை மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்கும் இந்த முதல் மரியாதையில் வர்ற ராதா மாதிரி நான் என்ன கேட்டேன் எக்கா எக்கா இந்த காலத்தில் போய் நீ புடவை மட்டும் கட்டிருக்கிறிய சாய்க்கிட்டு போட்டா என்னக்கான்னு நான் கேட்டேன் இதில் எதா தப்பு இருக்கான்னு அதுக்கு அந்த அக்கா சொன்னிச்சு நான் சாய்க்கிட்டு போட்டு 50 பேர் செத்தாண்டான்னுச்சு எக்கா நீ சாய்க்கிட்டு போட்டதுக்கும் 50 பேர் செத்ததுக்கும் என்னக்கா சம்பந்தம்னு ஒன்றும் இல்லைடா என் வீட்டுக்காரங்கிட்ட ஒரு நாள் 100 ரூபா காசை கொடுத்து ஒரு 70 பாயிண்ட் சாக்கெட்டு வாங்கிட்டு வாடான்னு அவனை அனுப்பி விட்டேன் அந்த கம்னாட்டி 40 ரூபாயை கட்டிங் அடிச்சு விட்டு 60 ரூபாய்க்கு 50 பாயிண்ட் சாக்கெட்டு துணியை கொண்டாந்து கொடுத்தான் நான் என்ன பண்ணேன் டைலர்கிட்ட போய் கொடுத்து ஒரு சாக்கெட்டு தைடான்னு அந்த பையன் 50 பாயிண்ட் சாக்கெட்டில் 10 பாயிண்ட்டை ஆட்டையை போட்டுட்டு 40 பாயிண்ட்ல ஒரு சாக்கெட்டை கொடுத்தான் இருக்கிறது ஒரு சாக்கெட்டு ஊருக்கு சேதிக்கு போனால் போட்டுக்கலாமேன்னு பத்திரமாக வச்சுருந்தேன் ஊருக்கு போகிற அன்னைக்கு திடீர்னு ஒரு நாள் ஊருக்கு போகிற சூழ்நிலை வந்துடுச்சு கரெக்டாக பஸ்ஸுக்காரன் பொயம் பொயம் பொயின்னு ஹார்ன் அடிக்கிறான் அரிச்சிட்டு நெறிஞ்சுட்டா சாக்கெட்டை போட்டேன் நிமிர முடியல வளைக்க முடியல போட்டுக்கிட்டு வேகமாக ஒடியாந்து பஸ்ஸை ஏறினேன் வேறனவன் வேகமாக பஸ்ஸை எடுத்தான் எடுத்த உடனே இந்த மோட்டு வேலைன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு கம்பி அதை இப்படி இறுக்கி பிடிச்சேன் பஸ்ஸுக்காரன் ஒரு பிரேக்கை போட்ட மாதிரி தின்னுச்சு இறுக்கி பிடிக்கவும் சாக்கெட்டு மடமடன்னுச்சு கண்டக்டர் இந்த டிரைவர் பையன் என்னடா மடமடன்னு இந்த கண்ணாடியை பார்க்க அவன் கண்ணாடியை பார்த்து அடுத்த நிமிஷம் கொண்டு போய் ஆளை மரத்து சென்டரில் விட்டாண்டா அதால் தாண்டா நான் சாக்கெட்டு போட்டு 50 வருஷம் ஆச்சுன்னா நான் எதுக்கு சொன்னேன்னா அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை நீ வைக்காத பொண்ணு மேல ஆசை வச்ச பச்சை கிளியோ பெரு பெரு ஜோடி போயிருந்தா பூச செஞ்ச வஞ்சி மலரோ பெரு ஜோடி ஜோடி போயிருந்தா அட பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத பொண்ணு மேல ஆசை சொல்லி இதுக்கெல்லாம் பதில் சொல்ல 10 நிமிடத்திலே கண்ணன் அவர்களை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பாசத்திற்குரிய கண்ணன் TMS கண்ணன் அவர்களை உங்கள் மண்ணைச் சேர்ந்த உங்கள் மண்ணின் மைந்தனை அழைக்கிறேன்.